படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய பெட்டியை தூக்குறாங்க. அந்த பெட்டியை பார்க்கறதுக்கு ரிச்சர்ட் வராரு, அரசரோட அண்ணன். அதை பார்த்தா ரெண்டு டெட் பாடிஸ் அழுகின நிலையில் இருக்குது, அது குழந்தைங்களோட டெட் பாடிஸ். அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் துயரம் தாங்க முடியல. இந்த கொடுமையான காரியத்தை யார் பண்ணதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டைட்டிலை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராணியோட பாதுகாவலர் ஒருத்தி இருப்பா. அவகிட்ட ரிச்சர்ட் வந்து கோமா பேச, இருங்க நான் ராணிக்கு போய் ஆறுதல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போய்ட்றா. ராணிக்கிட்ட போயிட்டு, நீங்கள் அழாதீங்க, உங்களுக்காக கண்டிப்பாக அந்த குழந்தைங்களோட ஆன்மா சொர்க்கத்துக்கு தான் போகும், எந்த ஒரு கவலையும் படாதீங்க அப்படின்ற மாதிரி அவளை தேத்திட்டு, பா பக்கத்தில் இருக்க பையனை நீ கொஞ்சம் பார்த்துக்க ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்ட்டு. அவங்க போனதுக்கப்புறம் ப்ரீஸ்ட், அவனோட பேர் இசாக், அவர் வந்து ப்ரே பண்ணிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் ஏதோ விழற மாதிரி இருக்குது. ஜெஃப்ரி தான் வந்திருக்கானுன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி ஜெஃப்ரின்னு கூப்பிட்றான். அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து நின்னோன்னே அவன்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி விஷயம் ஆச்சு அப்படின்னோடனே அப்படியானோடனே மறுநாள் வந்து இரண்டு டெட் பாடிஸையும் போட்டுட்டு எல்லாரும் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. இது யார் இந்த காரியத்தை பண்ணாங்களோ அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சது அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்னு பேசிக்கிறாங்க. அப்போது ஒரு சாலமன்னு ஒருத்தவரான், இந்த கண்டுபிடிச்சோன்னா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீ கொடுன்றான். ஒரு சைக்கோ மாதிரியே இருக்காங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பிடிச்சிட்டு வராங்க. இவர் வந்து இந்த குழந்தைகளுக்கு டீச்சர் மாதிரிங்க, கிராண்ட் மாஸ்டர். அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொன்னோன்னா அவர் பயங்கரமாக கர்ஸ் பண்ணுறாரு. ப்ரீஸ்ட் அந்த நேரத்தில் சாத்தான் உக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஜபிச்சுட்டு இருந்தோன்னே நீ எல்லாம் ஒரு ப்ரீஸ்டான்னு காரை துப்பிட்டு போயிடுறாரு. அந்த நேரத்தில் ரிச்சர்ட் வந்து ப்ரீஸ்ட்னா தைரியமாக இருக்க வேணாமா, எழுந்து பூஞ்சை கழுவிட்டு வா அப்படின்னோடனே அவனை ஜெயிலில் அடைச்சிடுறாங்க அந்த கிராண்ட் மாஸ்டரை. அந்த மாஸ்டரை அடைச்சோடனே அந்த இடத்துக்கு திடீர்னு பார்த்தா இந்த அம்மா வராங்க. யாருன்னா ராணியை பாதுகாவலர் ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து நிற்கிறாங்க. எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது. அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, நீ தான் குழந்தைங்களை கொண்ட, ஆனால் கொல்ல சொன்னது யாருன்னு மட்டும் சொல்லணுன்னு உன் காதை கொடு நான் சொல்கிறேன்னொன்னு காது கிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்கிறான். சரி எனக்கு தேவையானது கிடச்சிச்சு, இந்தா இந்த இடத்துலேருந்து நீ தப்பிக்கணும்னா இந்த கத்தியால் நீயே கொலை பண்ணிட்டு செத்துரு அப்படின்ற மாதிரி கத்தியை கொடுத்துட்டு அந்த அம்மா போக அடுத்த சீனில் காட்டுறாங்க. வேறு ஒரு ஊரில் ஒரு அம்மா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்ருக்கு. அந்த இடத்துக்கு பேய் ஓட்டுறவர் ஒருத்தர் வந்திருக்காரு, அதாவது விச் கிராஃப்ட் பண்ணுறவங்க இல்லையா அவங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க சொல்கிறாங்க என்னோடய ஒய்ஃப் கிட்ட பேசணும், இந்தாங்க அவள் போட்டிருந்த டாலர், இது ரொம்ப காஸ்ட்லியானது, அதை ரொம்ப விரும்பி போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்தோன்னா அவரும் அதே மாதிரி ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மிஷின் மாதிரி இருக்குது, அதை ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரே பண்ணுறாரு. ப்ரே பண்ணோன்னே அதே மாதிரி ஒரு பேய் வருது. அந்த பேய் பார்த்தீங்கன்னா இவரோட மனைவி. அது எப்படி இறந்துச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இல்லை அது உடம்பெல்லாம் தண்ணியாக இருக்குது, தண்ணியில் யாரோ மூழ்கடிக்கப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் குடும்பத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு இருக்கா அப்படின்னோடனே என் குடும்பத்துக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே வந்து பண்ணதெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் தான், அவரை யாரும் நான் காட்டி கொடுக்க விரும்பலை, இதோ என்னோடய இதயம் இன்னும் துடிச்சிக்கிட்டு இருக்குது, அந்த இதயத்தை நானே சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சு அதை டேபிளில் இழுக்குது. மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் அது தெரியலைங்க, இவரோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அவங்களுக்கு ஸ்பூனு இது மாதிரி இந்த நகர மாதிரி இருக்குது, பட் இவரோட கணக்கு அந்த பேய் தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒன்று ஒன்றா இந்த பேய் சொல்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அது அந்த இதயத்தை கடித்து சாப்பிடும்போது கொமட்டல் வருது, அந்தளவுக்கு ஸ்மெல் அடிக்குது உடம்புல. இவர் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ணுறாரு, நீ இங்கே இருக்க அதை போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க உங்கள் ஒய்ஃப் நல்லவங்க தான் பட் இறந்துட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பேய் கிட்டக்க வந்துட்டு, நீ கவலைப்படாத, உன்னோட குழந்தை இறந்ததுனால தான் நீ இது மாதிரி விச் கிராஃப்டை தேடி வந்திருக்க, நான் வந்து உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. நீ அனுபவிக்க போகிறத நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேய் போயிடுது. சன்மானம் கொடுக்குறீங்க அப்படின்னோடனே காசு எதுவும் கிடையாது, இந்த டாலரை வச்சுக்கோங்கன்னு, இல்லைம்மா எனக்கு இந்த டாலர்லாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ, எனக்கு டாலர்லாம் வேண்டாம், காசு இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. அந்த அம்மா அந்த ரூமை கொடுக்குது, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு அங்கே அவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருக்கு ஒரு நிம்மதியான தூக்கமே கிடையாது, ஏன்னா வந்த பேய் என்ன சொல்லியிருக்கோம், அந்த டவர் ஆஃப் லண்டனில் வந்து ஆன்மாக்கள் நிறைய இருக்குது, அங்கே மட்டும் நீ போயிடாதன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி என்ன ஆகும்னா இந்த பக்கம் காட்டுறாங்க, ராணியை பார்த்துக்கிற ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவன் வந்து ப்ரீஸ்ட் கிட்ட இன்னைக்கு மட்டும் நீ ராணியை பார்த்துக்கோ, நான் வந்து இந்த இடத்துல என்ன மர்மம் நடக்குதுன்னு எனக்கு புரியல, கடவுள்கிட்ட கேட்டாலும் கடவுள் பதில் சொல்ல மாட்டாரு. ஸோ நான் விச் கிராஃப்ட் சம்மந்தமாக நான் போகிறேன்னா அவன் ஒத்துக்கவே இல்லை அந்த ப்ரீஸ்ட், எப்படியோ சரி போயிட்டு வாங்க அப்படின்றான். அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தா இவர் ஜெயிலுக்குள்ளே இருந்தார் இல்லைங்களா, அவர் கண்ணுக்கு ரெண்டு குழந்தைங்களோட அந்த ஆன்மா தெரியுது. அவங்க ஒரு முன்னாடி ஓடி ஆடி விளையாடுறாங்க.
இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவரு அந்த கத்தியை கொடுத்துட்டு போனா இல்லைங்களா லேடி, அதை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிறாரு. அப்படி இருந்தும் அந்த ஆன்மாக்கள் ரெண்டும் உள்ள வந்துருதுங்க. உள்ள வந்துட்டு அவரு பயங்கரமா மிரட்டுதுங்க, ஏன்னா இவரும் ஒரு காரணம் அவங்க இறந்ததுக்கு அப்படின்ற மாதிரி. அந்த ரெண்டு பேயும் இவரோட சிறைக்குள்ளே வந்துருது. என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இவருக்கு தூக்கமே இல்லைங்க. அந்த ஆன்மாக்கள் அந்த இடத்த விட்டு போனோன்னா அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ப்ரீஸ்டுக்கும் ஒரு விச்க்ராஃப்ட் ப்ரீஸ்ட்டுங்க, அவர் கெட்டவர் கிடையாது பட் நல்லது தான் பண்ணுவார். அவருக்கும் ஒரு நல்ல தூக்கமே வரல. அவரோட ஒய்ஃப் அந்த செத்து போன குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு அவரை மிரட்டிக்கிட்டே இருக்கு, நீ ஏன் திரும்ப திரும்ப என் கண்ணு முன்னாடி வர அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட குழந்தைய பார்க்குறாரு. அவர் குழந்தையோட பேர் வந்து கூப்பிட்டோன்னு வில்லியம்ஸ் வில்லியம்ஸ்னு கூப்பிட்டோன்னு அவன் ஓடிடுறான். டக்குன்னு அடுத்த செகண்ட் பார்த்தா இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா அந்த ரெண்டு பேய் வந்தது இல்லைங்களா, அது ரெண்டும் போயிட்டு அந்த கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் கழுத்தில் அவரே குத்திக்கிட்டு சாகிற மாதிரி, அப்படியே அவரே சூசைட் பண்ணிட்டு சாகிற மாதிரி பண்ணிடுதுங்க. அதுவும் இவரோட கனவுல ஹென்ரியோட கனவுல வருது. ஹென்ரி டக்குன்னு எந்திரிச்சு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, நான் போகணும் அப்படின்றாரு. இல்லை இன்னைக்கு நைட்டு மட்டும் இருங்க அப்படின்னா உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னோடனே டக்குன்னு வந்து பார்த்தோன்னா யாருன்னா இந்த லேடி. இந்த லேடி குண்டு லேடி வந்து பார்த்தோன்னா இது மாதிரி லண்டனில் டவரில் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னோடனே நான்லாம் வர முடியாது அப்படின்ட்டு மறுத்துட்டு போயிடுறாரு. இல்லை நீங்கள் அப்படி போகலன்னா உங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போறதா அவங்க சொல்றாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல பக்கத்துல இருக்க லேடி டக்குன்னு இவன் என்ன பண்ற அந்த குண்டு லேடி, காசை கொடுத்துட்டு நீ வந்தாவா, அப்படி இல்லைன்னா நீ வந்து விச் கிராஃப்ட் சம்பந்தமா ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துல சொன்னி உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவோன்றோன்னு டக்குன்னு இந்த லேடி என்ன பண்றா வரா கூடவே. நீ இது மாதிரி இந்த சொன்ன மாதிரி இவர் விச் கிராஃப்ட் சம்பந்தமாக எதுவும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த காசை வந்து திருப்பி வாங்கிட்டு போயிடுவான் அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு போனோன்னு இந்த பக்கம் பார்த்தா கிராண்ட் மாஸ்டர் இறந்து போன விஷயம் தெரிஞ்சு ரிச்சர்ட் வேக வேகமாக போகிறான். அங்கே போய் பார்த்தா கிராண்ட் மாஸ்டர் படுகொலை பண்ணி ரொம்ப கோரமாக கிடக்கிறாரு. ரிச்சர்ட் வந்து யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தி எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த ஜெயிலில் போய் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு ப்ரீஸ்ட்கிட்ட நீ ப்ரேயர் பண்ணுப்பா, லாஸ்ட்டாக ஒரு முறை ப்ரேயர் பண்ணிட்டு வானோன்னா அவனும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடான். அடுத்த செகண்டு ரிச்சர்ட் வந்து தன்னோட தம்பியை வந்து பார்க்குறாரு. அவர் தான் மகாராஜா. அவர் உடம்பு சரியில்லாத நிலைமையில் படுத்த படுக்கையாக பெட்டில் இருக்கார். ரிச்சர்ட் வந்து நீ கவலைப்படாத, உன்னை கண்டிப்பாக வந்து குணப்படுத்திடும் அப்படின்னு பேசினவன் திடீர்னு உன் முகமே மாதிரி உன் ரெண்டு குழந்தைங்க இறந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னோடனே நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். இல்லை இல்லை உன் குழந்தைங்களெல்லாம் நீ பார்க்க முடியாது, இல்லை எலிசபெத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. எலிசபெத்னா ராணி. இல்லை யாரையும் பார்க்க முடியாது, இந்த ரூம்குள்ளே இரு, உனக்கு சரியானோன்னு நீ வெளியில் வரலாம்னோடனே நீ தான் என்ன சிக்காக்குறேன்னு எனக்கு தெரியணுன்னு அங்கே இருக்க காவலாளி கிட்ட கதவு பூட்டி வைங்க, வெளில ராஜா ஓடினால் ஓடிடுவாருன்றாங்க. அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அப்போ அவங்கள தடுக்கிறாங்க. மேடம் கொஞ்சம் நில்லுங்க, நேற்று கிராண்ட் மாஸ்டர் இறந்துட்டாரு, அந்த இடத்துல உங்களோட கத்தி இருந்துச்சு, நீங்கள் எப்படி அத்து மீறி ஜெயிலுக்குள்ளே போனீங்க, அவருக்கு கத்தியை கொடுத்தீங்க, அவர் செத்தாருன்னு தெரியல, உங்களை பார்க்கறதுக்கு ரிச்சர்ட் வெயிட் பண்ணுறாருன்னொன்னே அந்த அம்மா என்ன பண்ணுது, காதில் இருக்க கம்மலை கழட்டி கொடுத்தோன்னே ஹென்ரி கிட்ட, ஹென்ரியே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் இந்த அம்மா வந்துடுது. வந்தோடனே வாமா உட்காரு, எங்கே போனேன், இந்த கத்தி எப்படிம்மா போச்சு அவங்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, அவன் தான் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டான் யார் கொலை பண்ண சொன்னது அப்படின்ற மாதிரி, அதனால தான் நான் வெளியில் ஒரு உதவிக்காக வெளியில் போயிருந்தேன் அப்படின்னோடனே இல்லை இந்த விஷயத்த நீ ஒத்துக்கிறாத வரைக்கும் உன்னை நான் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வராத வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு இந்த குண்டம்மா சொல்லுது. உடனே அவர் சொல்கிறார் ரிச்சர்டு, நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டியோ எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன், மோஸ்ட் ஆஃப் த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், யார் கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு, சரி இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருந்து என்ன ப்ரோஜனம்னு சொல்லிட்டு அந்த லேடியை கவுத்து போட்டு அப்படியே குத்தியே கொலை பண்ணுறாங்க. குத்து குத்துன்னு சதக்கு சதக்குன்னு குத்தி அதே இடத்துல அந்த அம்மா இறந்து போயிடுது. மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே கிடக்குது. அடுத்த செகண்டு ஹென்ரியை கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, அவர் தலையில் சுடு தண்ணியை ஊற்றி குடும்பம் மேலே குடும்பப்படுத்துகிறாங்க. அவரை உண்மையை கேட்குறாங்க, நீ எதுக்காக வந்த, அந்த குண்டு லேடி என்ன சொன்னோம் அவங்ககிட்ட, உனக்கு இது வரைக்கும் என்ன விஷயம்லாம் தெரியும், எங்ககிட்ட கன்ஃபியூஸ் பண்ணு, அப்படி இல்லைன்னா உன்னை இப்படியே சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிடுவோன்றாங்க. டக்குன்னு நீ எந்த உண்மையும் சொல்லலைன்னா இந்த லேடியை பாரு, யார் வீட்டில் இருந்தியோ அந்த லேடியை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இந்த லேடியை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க. அந்த லேடி சொல்கிறா, நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம், அதாவது நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த குண்டு லேடி வந்து போனதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே உங்களாம் வந்தாங்க, எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க, என்னையும் சிறப்பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, நான் என்னத்தை சொல்கிறது, நம்ம ஏதாவது சொன்னால் தான் இவங்க விடுவாங்க. ஆமாம் இங்கே ஒரு திருடன் இருக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த திருடனை பழி வாங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்கிறா. நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, அவ்வளோது ஏதாவது சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீ எந்த உண்மையும் சொல்லாத வரைக்கும் உன்னை அடைச்சி வைக்கிறோம்,
இந்த பொண்ணை கொளுத்திடுங்கப்பா அப்படின்றாங்க. அந்த இடத்துல சோலமன் ஒரு சைக்கோ இருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு ஒரு பொம்மை கிடைச்ச மாதிரி அதை சித்திரவதைப்படுத்தியே கொலை பண்ணுறான். அந்த அளவுக்கு துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹென்றி போகிற சமயத்தில் ஃபாதருக்கு அதில் ஏதோ சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹென்ரியை பார்க்க ஃபாதர் உள்ளே போகிறான். உள்ளே போனோன்னே கே சொல்கிறான், இது மாதிரி வந்து நான் விச்சை கும்பிட்றவன், நீ வந்து ஜீசஸை கும்பிட்றவன், ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ ஏதோ காதில் சொல்லிட்டு வந்தால் அது என்ன விஷயம்னு சொல்லு, இங்கே கெட்ட ஆவிகள்லாம் சூழ்ந்துட்டுருக்கு, அதை அழிக்கிறதுக்கு உன் உதவி தேவைன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ போனாங்கள குண்டிலேடி அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னோன்னே, இல்லை இல்லை அதெல்லாம் பொய்யினோன்னே இவன் வெளியில் வரான். அதே சமயத்தில் ஜெஃப்ரியும் அந்த விஷயத்த சொல்கிறான், இறந்துட்டானோன்னே இவனுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே கிடையாதுங்க, கனவுல வந்து பயங்கரமான ஒரு இதெல்லாம் வருது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அரண்மனையில் எழுந்து போய் சுற்றி முற்றியும் பார்க்குறான் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த குண்டிலேடி வந்து நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக ஹென்ரிக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா செத்து போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணுறாரு ரிச்சர்டு. அதே மாதிரி பண்ணிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. சரி வேறு வழி இல்லை, இந்த கொலையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஹென்ரிக்கு உதவி செய்யணும்னு ஐசெயல் முடிவு பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடுக்குறான். அந்த சாப்பாட்டை அவன் அவ்வளோ பசியில் இருப்பான் சாப்பிட்ருவான். நீ இன்னும் மூணு நாள் தான் உயிரோடு இருக்க, மெதுவாகவே சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு, இங்கே இருக்கவங்க யார் கொலை பண்ணுறாங்கன்றத நீ கண்டுபிடிக்க உதவுனா கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு சன்மானம் கொடுப்பேன்னொன்னே. சன்மானமா ஒன்றும் கிடையாது, எனக்கு இந்த இடத்துலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு நீ கொடுத்தீங்கன்னா நான் வந்து வெளியில் போயிடுவேன், என் குழந்தைய பார்க்கணும், என் பையன் இருக்கான் எனக்காக காத்துட்ருக்கான், அவன் பேர் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் இங்கேருந்து ஒன்று வெளியில் போகிறதுக்கு உதவி பண்ண முடியாது, என்னை விட பெரியவன் ஒருத்தர் இருக்கான் ராபர்ட்டு, அவன் எல்லாரையும் கொண்டுடுவான் அப்படின்னோடனே, சரி நான் ஒன்று பண்ணுறேன், இந்த பொருள் இருக்கு இல்லையா, இந்த பொருளை நீ பத்திரமா எடுத்துகிட்டு போய் என் பிள்ளைக்கிட்ட மட்டும் எப்படியாவது சேர்த்துரு அப்படின்றான். சரி இன்னும் இவன் என்ன பண்ணுறான், ஃபாதர் அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் பிள்ளைக்கிட்ட சேர்க்கறதுக்காக யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு வெளியில் போகிறான். வெளியில் போனோன்னே அந்த நேரத்தில் ராஜாவுக்கு அவரோட ரூமு கதவு திறந்துருக்க மாதிரி இருக்குது, ஏன்னா அவரை அடைச்சே தான் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே இருக்க ஜக்கெல்லாம் கீழே விழுகுது, யார் வந்திருக்காங்கன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியல. யார் யாருன்னு விளக்கு எடுத்துகிட்டு தேடி தேடி பார்க்குறாரு. அந்த கேண்டில் வெளிச்சத்தில் அவரோட குழந்தையோட முகம் தெரியுது. ஆஹா, என் ரெண்டு குழந்தைங்களும் இங்கே வந்திருக்காங்க, இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஆவியாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போர்வை எடுத்து போடுவார் பாருங்க, அதுக்கு கீழே ரெண்டு பேரோட உருவமும் அப்படின்னு நின்று அப்பாவை பார்த்துட்ருக்கோம். கொஞ்ச நேரத்தில் குழந்தைகளும் ரொம்ப பயப்படவும் செய்வார். டக்குன்னு அந்த போர்வையை திரும்ப அவங்க அப்பா மேலே போட்டுட்டு அதுங்க அந்த இடத்த விட்டு போயிடுதுங்க. போனதுக்கப்புறம் அப்படியே அவர் மயங்கி போயிடுறாரு. இங்கேயும் போனா இல்லைங்களா ஹென்ரியோட பையனை பார்க்கறதுக்கு. ஸோ வில்லியம்ஸை பார்க்க போனவன் அவன் என்ன பண்ணுறான், அவன் கொடுத்த காசு சன்மானம் எல்லாத்தையும் வந்து அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னம்மா ஆச்சுன்னொன்னே, இல்லை அவன் ஒய்ஃப் வந்து செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த குழந்தையோட சேர்ந்து அவன் இறந்துட்டான், அதனால அவன் விச்க்ராஃப்ட் வழியில் அவன் போயிட்டான். போனதுக்கப்புறம் இது வரைக்கும் கெட்டது எதுவும் பண்ணதில்ல, நல்லது தான் பண்ணியிருக்கான், விச்க்ராஃப்ட் கிட்ட பேசுவான், அது என்ன சொல்லுதோ அதுக்காக அவன் சன்மானம் வாங்கிப்பான் அப்படின்னோன்னா, அந்த சமயத்தில் அவன் குழந்தை வருது, நீ எங்கே வந்த, வரக்கூடாதுன்னு சொன்ன இல்லையான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் குழந்தைகிட்ட பேசுகிறேன்னொன்னே, இங்கே பாருப்பா உங்கள் அப்பா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இங்கே காட்டுறாங்க, இவனை சித்திரவதை பண்ணுறது கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் அடைக்கிறது இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இன்னும் எல்லா விஷயத்தையும் இவன் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, நம்ம என்னென்னு தோண்டி பார்த்துடலான்ட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களை புதைச்சாங்க இல்லையா, அந்த இடத்த கஷ்டப்பட்டு தோண்டுறாங்க நைட்டாக எடுத்து தோண்டி பார்த்தோன்னே உள்ளே பார்த்தோன்னே அந்த ரெண்டு பிணங்கள் இருக்குது, அதோட ஆம்லெட் இருக்குது. ஏன்னா வந்து ஹென்றி சொல்லியிருப்பான், இறந்து போனவங்களோட ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தான் க்ளோஸாக இருக்கும் போது, அவங்க இறக்கும் போது க்ளோஸாக இருக்கிற பொருள் இருந்தால் தான் நான் அந்த ஆன்மா கிட்டே பேச முடியும் அப்படின்ட்டுருப்பான். சரி நான் அந்த இடத்துல அந்த டாலரை எடுத்துக்கிட்டு ஒரு ஆம்லெட் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் யாரோ வர மாதிரி தெரியும், நெருப்பாக அணைப்பான். அணைக்கிற சமயத்தில் அவனோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லைங்க ஜெஃப்ரி, அவனோட ஒரு பொருள் கீழே விழுந்துடும், ஒரு துணி மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ப்ரீஸ்டாக இருப்பாங்க. சரின்னு போயிட்டு அவங்க குளிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ராஜாங்கத்தில் என்ன நடந்தால் உனக்கு என்ன, நீ எதுக்கு கண்டுபிடிக்க போகிறேன்னு, என்ன டிடெக்டிவ் அணி ஒரு ப்ரீஸ்ட் தானே, தேவையில்லாமல் எதுலையாவது போயிட்டு ரெண்டு பேரோட தலையும் போக போகுது அப்படின்னு இவன் கேட்க ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல வாக்குவாதமாயிடுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜெஃப்ரி இருக்கான் இல்லைங்களா, யாரோ அந்த சவக்குழியை தோண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் என்ன பண்ணுறான், அந்த இடத்த போய் பார்த்துடுறாங்க. அந்த இடத்துல ஜெஃப்ரியோட துணி கிடக்குது, எப்படியாவது இவனை கண்டுபிடிச்சி கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், இந்த பக்கம் சிறைச்சாலைக்குள்ளே ஃபாஸ்ட் வரதை பார்த்துட்டு என் பையனை போய் பார்த்தீங்களா அவன் எப்படி இருக்கான் ஏதா இருக்கான் அப்படின்னு நல்லா விசாரிக்கிறான். அதே சமயத்தில்
இந்த குழந்தையோட ஆம்லெட்டை இவன் கொடுக்குறான். சில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் எடுத்துட்டேன், கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன், இதை வச்சு அந்த ஆன்மாக்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசி யார் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கொலை பண்ணாங்கன்னு நீ கண்டுபிடி அப்படின்னு. சரி இந்த டைம் நான் எடுத்து வைக்கிறேன், இது சாண்ட் டைம், இந்த டைம் முடியறதுக்குள்ளே என்ன திரும்ப கூப்பிட்டுடு அப்படி, நீ கூப்பிட்டு நான் வரலன்னா நான் இறந்து போயிடுவேன் இதே இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் பேச ஆரம்பிக்கும் போது அவனோட ஆன்மா மட்டும் அந்த சிறையை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கு. அவனோட ஆன்மா போயிட்டு அந்த ஹால்லெலாம் வராண்டாலெல்லாம் நடக்குது. அப்போது அங்கே என்ன நடந்துச்சுன்றத ஒவ்வொன்றுத்தையும் அவன் கண்ணால் பார்க்குறான். நல்ல, அதாவது அவன் ஆன்மா மட்டும் அதை பார்க்குற மாதிரி இருக்கு. போய் பார்க்குறான், அந்த ரெண்டு குழந்தைங்களும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போது யாரோ தட தடன்னு வர மாதிரி இருக்குது. ரெண்டு குழந்தைங்களையும் ஒளிஞ்சிக்க சொல்கிறான். ஒரு குழந்தை கட்டில் கடியிலையும் இன்னொரு குழந்தை ஒரு சந்தலையும் ஒளிஞ்சிக்குது. அப்போது கட்டில் கடியில் இவனும் ஒளிஞ்சிக்கிறான் ஹென்ரியும். அப்போது ஒரு லேடியோட உருவம் வருது, ஒரு பெரிய கோடாலியை வச்சுக்கிட்டு. ஃபஸ்ட்டு பையனை முதல்ல வெட்டி அதே இடத்துல கொண்டுடுது. அதை பார்க்க முடியாத ரெண்டாவது பையனை அப்படியே தர தரன்னு கட்டிலேருந்து வெளியில் இழுத்து அவனையும் வெட்டி கொலை பண்ணிடுது. யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு எழுந்து பார்க்குறான். வேறு யாரும் இல்லைங்க, இந்த இடத்துல தான் பெரிய ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க. மகாராணி தான் கொலை பண்ணது. இவன் கேட்க அவனை அப்படியே வெட்டுறா, கனவுல வெட்டுறா. பட் இந்த இடத்துல ஒரிஜினலாக அவன் காலில் வெட்டுப்பட்டுருது. டக்குனு இவன் கூப்பிட்டோன்னே அவனோட ஆன்மா அங்கே போனோன்னே எஸ்கேப் ஆயிடறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத பார்க்குறான். ரிச்சர்ட் போயிட்டு, நீ எப்படி வந்து கொலை பண்ண உன் குழந்தைங்களை எலிசபெத் அப்படின்னு கேட்டோன்னே, வேற ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே எனக்கு ஆசையாக இருக்கு, நீங்கள் அண்ணனாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, வீட்டில் என் வயிற்றில் பிறக்கிறது நம்ம குழந்தைங்களா இருக்கணும், இனிமேல் நம்ம ரெண்டு பேர் தான் ராஜ்யம் பண்ணணும், ராஜா இறக்குற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராஜ்யம் பண்ண ஆரம்பிக்கலாம், நீங்கள் ராஜா நான் ராணி, நமக்கு பிறக்க போகிற வாரிசு தான் இதுவுமே இளவரசர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு பேராசையாயிடுது. அதந்த விஷயத்த ஃபாதர்கிட்ட ஹென்றி சொல்லும் போது அவன் பயங்கர டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு ஓடி போய் ராஜா கிட்ட சொல்ல போகிறான். ராஜா ராஜா என்ன தெரியுங்களா, உங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நான் ஒரு ப்ரீஸ்ட்டு, என்னை பார்த்துருக்கீங்க நீங்கள், நான் வந்திருக்கேன் அடிக்கடி, என்னை ஞாபகம் இருக்கா, இந்த உங்கள் ரெண்டு குழந்தைங்களையும் கொலை பண்ண சொன்னது வேறு யாரும் கிடையாது மகாராணி தான். ரிச்சர்ட் மேலே அவளுக்கு ஆசை வந்து ரெண்டு பேரும் லஸ்ட்னால உங்கள் குழந்தைங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒன்று அதை கேட்க முடியாமல் துடி துடின்னு துடிக்கிறான். அந்த சமயத்தில் பின்னாடி பார்த்தா ரிச்சர்ட் வந்து கையை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்படியே ரொம்ப சபாஷ், நீ தான் கண்டுபிடிச்சிருக்கியா, ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்க, ப்ரீஸ்ட் வேலையை விட்டுட்டு இன்வெஸ்டிகேஷனில் இறங்கிட்ட போல இருக்கு, சரி சரி உனக்கான தண்டனையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. இதுவரையும் மகாராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு அவரை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணியிருக்க, ராணியோட தப்பான உறவில் இருந்திருக்க, இந்த நாட்டை ஏமாத்தியிருக்க, இங்கே நடந்த ஒவ்வொரு படுகொலைக்கும் நீ மட்டும்தான் காரணம், குழந்தைங்களை அப்பாவி குழந்தைங்க என்ன பண்ணிச்சு அதை ஏன் கொலை பண்ணீங்க, இது எல்லாத்தையும் நாட்டு மக்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன், உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு ரிச்சர்ட் டக்குன்னு பாஞ்சு அவனை கீழே தள்ளி விட்டு அவன் கழுத்தில் இருக்க சிலுவையை பறிக்க ட்ரை பண்ணுறான். இந்த ராஜாங்கத்தோட குற்றவாளி நீ, உனக்கு தான் எல்லா தண்டனையும் கிடைக்க போகுது, ரெண்டு குழந்தைங்களையும் கொலை பண்ணது நீ தான் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கான். இவன் கையில் கத்தி இருக்கும், அதை எடுத்துகிட்டு இவன் ரிச்சர்ட் கிட்ட காட்டுவான். அது இருந்தும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லைங்களா, தள்ளி விட்டு அதே கத்தியை வச்சு இவனோட நாக்கு அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ராஜா டக்குன்னு எழுந்து வந்து, அவனை கொலை பண்ணுறதுல என்ன இருக்குது, நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது துரோகம், ராஜ துரோகம், அவனை எப்படி கொலை பண்ணுன்னு நீ நினைக்கிற, என்னோட கட்டளை இல்லாமல் நான் இருக்கும் போதுன்னு நீ இருக்கியா, எங்கே இருக்க, நான் தான் ராஜா தெரியுமா, அரசாங்கத்தை நான் தான் நடத்திட்டு இருக்கேன், நீ நோய் வாய்ப்பட்டு படுத்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க போகிறதில்லன்னு டக்குன்னு அவன் மேலே பாஞ்சு ராஜா அவன் கூட பார்க்காம பயங்கரமாக அடித்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு வேற எதையும் வச்சு நினைக்கலைங்க, ஐசக்கோட கழுத்தில் இருக்க சிலுவை கயிறு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நெரிச்சு தரையில் போட்டு அடி அடின்னு அடித்தான். அதே இடத்துல அவனு சாவடிச்சிடான். சாவடிச்சது மொத்தத்தையும் ஐசக் பார்த்துடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரிச்சர்ட் போனதுக்கப்புறம் ராஜாவை தூக்கி ராஜா ராஜான்னு எழுப்பி பார்க்குறான். ராஜாவோட உயிர் போனதுக்கப்புறம் இவன் வெளியில் போனவன் சூழ்ச்சியாக அங்கே இருக்க காவலாளிகளை கூட்டிகிட்டு வந்து இவன் தான் கொலைக்காரன், ராஜாவை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை கைது பண்ணிடுறான். அவனை கைது பண்ணி வெளியில் இழுத்துட்டு போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஜெஃப்ரியை தலகியில் நிர்வாணமாக தொங்க விட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. இவனையும் நிர்வாணப்படுத்திட்டாங்க. ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி அடித்து கன்ஃபெக்ஷன், அதாவது ஒத்துக்கங்க ஒத்துக்கங்க உண்மையை ஒத்துக்கங்க, இங்கே நடந்த கொலையை எல்லாம் நீங்கள் தான் பண்ணிங்க, குழந்தைங்களை ஜெயிலில் இருந்தவனை அந்த குண்டம்மாவை எல்லாரையும் நீங்கள் தான் கொலை பண்ணிங்கன்னு ஒத்துக்கோங்க, உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னோடனே மாறி மாறி அடித்தோடனே நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டோன்னே
புதுசு புதுசாக ஆயுதத்தை காட்டுறாங்க. இந்த ஆயுதத்தை பாரு எப்படி இருக்குன்ட்டு. இதை உன் வாயில் வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணால் அப்படியே ஃப்ளவர் மாதிரி பூக்கும். அப்படியே உன் வாய் எப்படி கிளியும் தெரியுமா? நீ அது மாதிரி வந்து சித்திரவதைப்பட்டு சாகணுமா? உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லணும்னா டக்குன்னு என்ன பண்ணுறான் ஜெஃப்ரி வந்து, நான் சொல்கிறேன், நான் கன்ஃபெஷன் பண்ணுறேன், ஆமாம் நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போதே அவனை அப்படியே ரெண்டாக அறுத்து போட்டுடுறாங்க. அதே இடத்துல அவன் செத்துடுறான். அதை பார்த்து ஐசக் துடி துடின்னு துடிக்கிறான். இவன் காலையும் கட்டி போட்டுடுறாங்க. எவ்வளோ சித்திரவதை படுத்த முடியுமோ அவ்வளோ சித்திரவதை படுத்தி அவனை கொண்டு வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அதை பார்த்த ஹென்றி, உன்னை யார் இப்படி பண்ணதுன்னு, இனிமே என்னால் கடவுளோட உதவியோடு எதையுமே பண்ண முடியாது, நீ தான் வந்து விச்செல்லாம் கூப்பிட்டு பேசுறியே, நீ தப்பு பண்ணலை, விச்சை கூப்பிட்டு பேசுகிற, அப்போ எனக்கு உதவி பண்ணு, இதில் இருக்கிற பெரிய விச்சை கூப்பிடு, பெரிய விச்சை கூப்பிட்டு, ஏன்னா மனிதர்கள் உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, நீ ட்ரை பண்ணு, கூப்பிடு, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம், இல்லைனா நம்ம ரெண்டு பேரும் செத்து போயிடுவோன்னொன்னே. அதே மாதிரி அவன் கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறான், கிளாக் எடுத்து வைக்கிறான், டக்குன்னு வெளியில் போய் பார்க்குறான். அப்போ இருக்கிறதுலையே பெரிய விச்சு, இது வரைக்கும் இவன் கண்ணுக்கு வராத விச்சு ஒன்று வருது, இருக்கிறதுலையே பெரிய தலைவன் மாதிரி. அது வந்து ஒரு ஒருத்தரும் இங்கே போன இறந்து போனவங்க ஒரு ஒருத்தரையும் பார்க்குறான். அதே சமயத்தில் சாண்ட் கிளாக்ல இருக்க டைமும் முடிஞ்சு போயிடுது. அங்க இருக்க ஒவ்வொரு ஆவிகளும் ஹென்ரியை வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவன் வந்து என்ன பண்றான், ஹென்றி ஹென்றின்னு கூப்பிடுறான். பட் அவன் திரும்பி வரல. வராத சமயத்துல இவனோட ஆவி என்ன பண்ணுது, அப்படியே அந்த புதுசா வந்துச்சு இல்லைங்களா ஒரு சாத்தான், பெரிய சாத்தான், அந்த சாத்தான் வந்து கெட்ட சாத்தான் கிடையாது, கடவுளோட அது ஒரு ஆதரவை வாங்கிட்டு இந்த இடத்துல பெரிய பெரிய கொடுமைகள்லாம் நடக்குது, அதை அழிக்கணும், ஒரு ப்ரீஸ்ட்டை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்ட்டு அது வந்து இந்த ப்ரீஸ்டோட உடம்புக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அந்த ப்ரீஸ்டோட ஆவி என்ன பண்ணும், அப்படியே அந்த சாத்தான்குள்ளே போயிட்டு கடவுளோட துணையோட அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஒருத்தரையும் நெருங்குவான். முதல்ல வந்துட்டு அப்படியே ரிச்சர்ட் கிட்ட போகிறான். ரிச்சர்ட் வந்து எந்த பக்கம் ஓடுறதுன்னே தெரியலங்க. அந்த அளவுக்கு அவன் இந்த பக்கம் ஓடலாமா அந்த பக்கம் ஓடலாமான்னு ஓடி போயிட்டு ராஜாவோட அறையில் பார்க்குறான். வாடா என் தம்பி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாடா என் அண்ணா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எவ்வளோ பாசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நெருப்பை எடுத்து எரிச்சுக்கிறான் அவனையே. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாது ஒன்றோட அப்படின்னு சொன்னோன்னே கோடாரியெல்லாம் எடுத்து கதவெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து ஹென்றி எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. கிளாக்கோட டைம் முடிஞ்சு போச்சு, கதவு ஓப்பன் ஆகிருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுறான், இதான் நேரம்ன்ட்டு வெளியில் எஸ்கேப் ஆகி போகிறான். அதே மாதிரி போகும்போது ஏசியில் பார்க்குறான், அவன் வந்துட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான். வாயில் அவன் ஏதோ பொசஸ் பண்ணியிருக்கன்னு தெரியுது. ஸோ இந்த ரிச்சர்ட் போயிட்டு ராணியோட ரூமில் பார்க்குறான். அந்த ரெண்டு குழந்தைகளும் தன்னோட அம்மாவோட வயிற்றை கிழிச்சு அதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு, ஆல்ரெடி ராணி செத்து போயிட்டா, அதோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, அம்மா தான் அம்மானா ஒரு குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைங்களே கொலை பண்ணக்கூடாது இல்லையா, அதே குழந்தைங்க பழி வாங்கிடுச்சு. அடுத்து இந்த பைத்தியக்கார சோலமன் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவன் சைக்கோ, அவனையும் நல்லா பழி வாங்குறாங்க. ஏன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு தானே இவ்வளோ கொடுமை பண்ணாங்க. அடுத்து மீதி இருக்கிறது சோலமன் சைக்கோ மட்டும்தான். அவன் என்ன பண்ணுவான், ஏற்கனவே எல்லாரையும் சித்திரவதை பண்ணி கொள்ளுவான் இல்லைங்களா, அவன் மற்றவங்களெல்லாம் எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருப்பான், அதே சித்திரவதை அவனுக்கும் கொடுத்து அதே இடத்துல அவனை மேட்ரு முடிச்சுட்டு ரிச்சர்ட் மட்டும்தான். ரிச்சர்ட் கிட்ட அப்படியே அந்த ஆவி உருவம் முழுசாக மாறி கடவுளும் கிராஃப்டும் சேர்ந்து வந்த மாதிரி அப்படியே ஒரு உருவமாக வரும். ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக அப்படின்ற மாதிரி ஜபம்லாம் சொல்லிட்டு வேற வரும். கிட்டக்கையே வருது, கிட்டக்கு வந்துட்டு அப்படியே ரிச்சர்டோட நெஞ்சில் அப்படியே குத்திடுது. குத்துன குத்துல இவன் திரும்ப திரும்ப அதை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கான். கொடுமை தாங்க முடியாமல் இவன் என்ன பண்ணுறான், திரும்பவும் அந்த சாமியை பார்த்து திட்டிகிட்டே இருக்கான். அது சாமி மாதிரி இருக்குது, விச் மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணுது, ஒரு நெம்பு நம்பி அவனோட அடியில் பல் இருக்கும் இல்லைங்களா, அந்த பல்லே கீழே வந்து விழுந்துடுற அளவுக்கு பயங்கரமாக குத்தி அதே இடத்துல அவனை சாகடிச்சிடுது. இதை பார்த்த ஹென்றி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, கடவுளே இறங்கிட்டார் இந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலான்னு படகுல அவனும் எஸ்கேப் ஆகி கிளம்பி போகிறாங்க. போனவொன்னே அவன் வீட்டை போய் அடைஞ்சிடறான். வீட்டுக்கு போனவொன்னே அவன் குழந்தை அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பாட்டியும் அவங்க குழந்தையும் இருக்க மாதிரி இருக்குது. குழந்தை அப்பாவை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிறான். அப்பா நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவனை ஆற தழுவி பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஹென்றிக்கு ஒரு சின்ன டவுட் வருது. கண்ணை திறந்து அப்படியே டேபிளில் பார்க்குறாரு. அவங்க
அவங்களும் அந்த விச்க்ராஃப்டை வச்சு மாந்திரிகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஹென்றி இறந்து போயாச்சு ஜெயிலேயே. ஏன்னா அவன் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வரல இல்லைங்களா, அதே இடத்துல இறந்து போயிடுறான். அதே சமயம் ஐசக்கோட டெட் பாடியும் அந்த இடத்துல பொசுங்கின நிலமையில கிடக்கு. அவனோட உயிரை வந்து கடவுள் எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு அவனோட ரூபத்தில் தான் போயிட்டு பழி வாங்கிட்டு அது அப்படியே ரிட்டர்னில் ரிவர்ஸில் போகுது. இந்த இடத்துல பெரிய சாத்தானோ இல்லை கொடுமை பண்ணுறவங்களோ யாருமே இல்லை. ஒரு சின்ன விஷயம், நம்பிக்கை துரோகம், கணவனுக்கு செய்கிற நம்பிக்கை துரோகத்துக்காக பெத்த குழந்தைங்களை கொண்டதுனால ஒரு ராஜ்யமே அழிஞ்சு போய் கிடக்கும். இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.